வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்போடு கூட இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நேற்றைய நாளுக்கான கேள்வி, அதனுடைய பதில், அது மட்டும் இல்லை இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம பார்க்க போறோம். அநேகர் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்றீங்க, ஆன்சர் பண்றீங்க. ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாமா. நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வினா, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எதை புஷ்டியாக்கும். ஸோ இதுக்கு மிகச்சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மிகச்சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எலும்புகளை புஷ்டியாக்கும், கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் என்பது சரியான ஆன்சர். சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. இந்த நாளுக்கான கேள்வி என்னன்றது நம்ம பார்க்கலாமா. இந்த நாளுக்கான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து புதிய ஏற்பாட்டில் நிருப பாடங்களில் இருந்து நான் எடுத்திருக்கிறேன். இது ஒரு வசனம். இந்த வசனத்திலிருந்து இந்த கேள்வி தயாரிச்சிருக்கிறேன். கேள்வியை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக யாரிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அங்கே வந்து யாரிடத்தில்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, அங்கே தான் அதுக்குரிய ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக யாரிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் பாவம் செய்கிற மக்களாக இருந்தால் இருக்கிறோம். ஸோ கடவுள் வந்து நம்முடைய பாவங்களை வந்து என்ன பண்ணுறாரு, நிவிர்த்தி செய்யும்படியாக நம்முடைய பாவங்களைக்காக கடவுள் ஒருத்தர்கிட்ட பரிந்து பேசுகிறாருங்க. இயேசுவானவர் யார்கிட்ட பரிந்து பேசுகிறாரு அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ரொம்ப அழகாக எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல், பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவேளை ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரர் யாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக ஒருத்தர்கிட்ட பரிந்து பேசுகிறார். நமக்காய் பரிந்து பேசக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக யாரிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய மேலான சஜஷன்ஸை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். எங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய மேலான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சி பைபிளை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு சின்ன விஷயத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாளைக்கு நான் வந்து ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.